குத்தெல்லாம் ஊர்ல எல்லாம் வேட்டி சட்டை வெள்ளையும் சொல்லையுமா தான் இருப்பாங்க. இப்ப அதுவே மாறி போச்சு, யாருமே நம்ம ஊர் ட்ரெஸ்ஸே போடுறது இல்ல, சம்பந்தமே இல்லாம எல்லாரும் டெல்லியில இருந்து வந்த மாதிரியே இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் நாங்க அறிமுகப்படுத்த போறோம், அதுல பல விஷயங்கள் இருக்கு. கல்யாணம்னால என்ட்ரியில என்னமா? என்ட்ரியல்னாலே ஒரு பன்னீர் தான் தெளிப்பாங்கண்ணே. பன்னீர் தெளிக்கிறது. ஆமா, ஆனா இப்போ யாரும் இப்படிலாம் பன்னீர்லாம் தெளிக்கிறது இல்ல. அந்த உள்ள என்ட்ரி ஆகும்போது அந்த வாசல்ல இப்படி ஒரு பொம்மை வச்சிருக்காரு நாஞ்சல் மாதிரி. சோ அந்த பொம்மை வந்து ஏதோ அது வந்து எச்சு துப்புற மாதிரி இருக்கும். ஆமா, அப்படி துப்பிட்டே இருக்கும், இப்படி புஷ்ன்னு காத்துட்டு இருக்குமா. அந்த சமயத்துல வந்து அதை கிராஸ் பண்ணி போறவங்க சில பேர் வந்து வெயில்ல வந்திருப்பாங்க கல்யாணத்துக்கு, ஒரே வெக்கையா இருக்கும். அதை கிராஸ் பண்ணும்போது அவங்களுடைய மூஞ்சி ரியாக்ஷனை பார்க்கணும். இப்போ நான் தான் உள்ள கிராஸ் பண்ணி வரேன். ஆ சரி, ஓகே. அப்போ அதை எப்படி அவங்க வந்து இதுக்காக தான் நிக்கிறேன்னு தெரியாத மாதிரி நிப்பாங்க. ஏ, அந்த வண்டியை எடுத்து வைடா. ஆ, வா 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 வா, வந்து வா வா. இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் நீங்க பார்க்கலாம். அப்புறம் இந்த பன்னீர் தெளிக்கிறது முன்னாடிலாம் வீட்டில் சொந்தக்காரங்க தான் வாங்க, நம்மளாம் சொந்தக்காரங்க. கல்யாண வீட்டுக்கு இந்த மாதிரி நிறைய பேர் வருவாங்க, எல்லாரையும் நம்ம வந்து வரவேற்கணும், அது ரொம்ப முக்கியமானது. பன்னீர் தெளிக்கிற அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்கெல்லாம் முன்னாடி நிற்பாங்க. வாங்க 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 வாங்க, எடுத்துங்க எடுத்துங்க. இது அந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள். ஆனால் இன்னைக்கு அதுக்குன்னு ஆள் வச்சிட்டாங்க, ஈவென்ட் மேனேஜர்ஸ் எல்லாமே. அந்த ஆள் வச்சு பன்னீர் தெளிக்கிறவங்க எப்படி தெளிப்பாங்கன்னு பாருங்க. மாமால இன்னொரு சூப்பர் மாமா இருப்பாரு. நீங்க சாப்பிட்டு வரும்போது ஆமாமா, இந்த மாமா எப்படின்னா சாப்பிட்டுட்டு அந்த தாம்பூல பை கொடுக்கறதுக்கு ஆப்போசிட்ல சேர போட்டு உட்காந்துருவார். உட்காந்துட்டு போற வரவங்க எல்லாம் அவர் பண்ற க்வெஸ்சன்ஸ் இருக்கு. சாப்பிட்டியா? ஆ சாப்பிட்டேன். நீங்கெல்லாம் பெரிய ஆளு, முன்னாடியே சாப்பிடுங்க. அடுத்த ஆள் அப்பா வரல? அப்பா வேலையா இருக்கார். உங்க அப்பா எல்லாம் பெரிய கல்யாணத்துக்கு வர. இந்த முறுக்கு மாமான்னு ஒருத்தர் இருக்காரு, முறுக்கின்னு இருப்பார். இந்த கல்யாண பத்திரிகையில கீழே சுற்றமும் நற்பும் போட்டு பெருமாள்னு ஒரு பேர் போடணும் போடல. அந்த மாமா வீட்டுக்குள்ள கல்யாண வீட்டுல பண்ற அலும்பு இருக்கே, நான் தான் அது. வாங்க 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 வாங்க, மாமியை கூட்டுன்னு போ. மாமா வாங்க வாங்க உட்காருங்க. நீங்க கொடுத்த மரியாதைலாம் எங்களுக்கு தெரியாதா? உட்காருங்க. சாப்பிட்டீங்களா? நான் வரும்போதே நல்லா சாப்பிட்டு வந்துட்டேன். மாமா நில்லுங்க, போட்டோக்கு நில்லுங்க. வீடியோகிராஃபர் ஸ்மைல் ப்ளீஸ் சார். சார் ஸ்மைல் சார். ஏய் வேலைய பாரியா, இது அப்புறம் பசங்க எல்லாம் சாப்பிட்டு போலான்னு சொல்லு. சாப்பிட்டு போலாம். சோத்து கலையிற வா, பிரியாணி வெளியே போய் எங்க போவாரு? ரெண்டு பசங்களையும் வைஃபையும் டிவி ஸ்விஃப்டில கூட்டி போக போறாரு. அந்த நேரம் பார்த்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணும்போது, சிதப்பா வரலையா? ஏய் நான் தான் சொல்றேன், நீ உங்க சி இறங்க. தப்பா நினைக்க மாட்டாரு உங்க அண்ணன். போய் ரெண்டு வாய் சாப்பிட்டு வா. ஏய் போ, ஐஸ்கிரீமா சாப்பிட்டு போ. சிதப்பா கட்டி எல்லாம் அதுல சால்வ் ஆயிடும். இந்த மாதிரி மாமா வெரைட்டிஸ் நிறைய இருக்கிற மாதிரி கல்யாணனாலே அங்க இங்கேயும் குழந்தைங்க ஓடிட்டே இருக்கும். அதை பார்க்கவே ரொம்ப ஆனந்தமா இருக்கும். அதுல வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் குழந்தைகள் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐஷு இரு வரேன். திமிர் பிடிச்ச குழந்தைங்களும் இருக்கு, கூப்பிட்ட உடனே வரவே வராது. திமிர் பிடிச்ச குழந்தை புது ட்ரெஸ்ஸா? யார் வாங்கி கொடுத்தா? போடாத. சரி போய் விளையாடு. போ போக மாட்டேன். காவியா ஐஸ் எனக்கு தான். இது ஒரு வெரைட்டியான குழந்தை. சில குழந்தை வந்து பாக்குறதுக்கே சமத்தா அழகா இருக்கும். அந்த குழந்தை பாருங்களேன். காவியா ஐ எப்படி இருக்க, புது ட்ரெஸ்ஸா? ஆமா. யார் வாங்கி கொடுத்தா? மாலை போட்டு இருக்காருல்ல மாமா, அவருக்கு தான் கல்யாணம். வந்து உனக்கு எப்போ கல்யாணம்? நாளைக்கு. எல்கேஜி முடிச்சதுக்கு அப்புறம் பண்ணிட்டேன். சரி போய் விளையாடுப்போம். இது ரொம்ப அழகா அசடு வழிற குழந்தை. இதை கிட்ட பூ வச்சிருக்கா. இதெல்லாம் வந்துட்டு 90s கிட்ஸ் ஆன குழந்தைங்க. இந்த 2K கிட்ஸ் இருப்பேன். பட் இனிமேட்டு இந்த மாதிரி விஷயத்தையும் நோட் பண்ணி ஆகணும் போல. ஓகே, நம்ம ஜட்ஜஸ் வந்து இந்த பெர்ஃபார்மன்ஸ் எப்படி நோட் பண்ணிருக்காங்க பாப்போம். உமர் யஸ் குட். நோ, இட்ஸ் a கம்ப்ளீட் பெர்ஃபார்மன்ஸ்ங்க. கம்ப்ளீட், எதுவுமே குறை இல்லை. எனக்கு எதுவுமே சொல்றதுக்கு வார்த்தை இல்ல. ஜஸ்ட் கம்ப்ளீட் பெர்ஃபார்மன்ஸ். தேங்க் யூ மேம், தேங்க் யூ முத்தண்ணா. ஆமா, எல்லாத்துலயும் நம்ம நாங்க ரசிகரா இருந்தாலும் சொல்ற மொழிய கமெண்ட் சொல்ற அளவுக்கு இந்த விஷயத்துக்கு நம்மளுக்கு அந்த அளவுக்கு கிடையாது. அதோட எல்லாரும் பார்க்குறோம், இவர் வந்து கவனிச்சிருக்காரு. ஒன்று ஒன்று பார்ப்பது வேறு, கவனிப்பது வேறு. எல்லா இடத்துலையும் நிறைய அப்சர்வ் பண்ணி
அவர் ஒரு இது வச்சிருக்காரு நினைக்கிறேன், நடிப்பு கூத்து பற்றிய மாதிரி ஒன்று வச்சிருக்கேன். அப்படின்னா உங்கள்கிட்ட படிக்கிற பசங்க தான் பெரிய கண்டிப்பாக எங்களுக்கே சேரணும் போல ஆசையாக இருக்கு. அவ்வளோ கவனிச்சிருக்காரு என்ன அந்த பொம்மையில, அது ஒரு தடவை செஞ்சு கேட்டேன் எனக்கு ஆசையாக இருக்கு. இது மட்டும் இல்லை, நான் அப்பப்ப கஷ்டப்படுறதுக்கு பயந்தா கிடைச்ச வாழ்க்கை தான் வாழலாம், பிடிச்ச வாழ்க்கை வாழ முடியாது. ஒரே பாறையில வெட்டின கல்லுதான் அடிய தாங்கிக்க முடியாதது வாசல்ல படியா இருக்குது. அடிய தாங்கிக்கிட்டது கோயில்ல தெய்வமா இருக்கு. நடக்கிறதுக்கு பாதை இல்லைன்னு ஒரே இடத்துல நிக்க கூடாது, நடந்து நடந்து நாம தான் பாதையை உருவாக்கும்.